என் பெயர் முனைவர் ஆ. நிர்மலகுமாரி, பேராசிரியர் மற்றும் தலைவரா சிறுதானிய மகத்துவ மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அத்தியந்தல், திருவண்ணாமலை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிறோம். இப்போ என்ன பயிர் பார்த்துட்ருக்கோம்? தினை. சிறுதானியங்களில் வந்து மிக முக்கியமான சத்தான பயிர் வந்து தினை. பயிரோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி நீளமான கதிர்கள், அடர்த்தியான மணிகள், 2-3 உங்களுக்கு தூர்கள், இது எல்லாமே ஒரே சமயத்தில் முதிர்ச்சிக்கு வரக்கூடியது. அதை தாண்டி இந்த பயிர் வந்து என்னென்ன உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதுன்னு பார்த்தா, உங்களுக்கே முதலே நல்லா தெரியும் இல்லையா, தினை வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. அதனால தான் நம்மளோட பாரம்பரிய கதைகள், நம்மளோட வரலாறு, இதிகாசத்திலாம் என்ன இருக்குது, உங்களுக்கு வள்ளி வந்து முருகருக்கு தினையும் உங்களுக்கு வந்து தேனும் கலந்து கொடுத்தாங்க, அதாவது தினை மாவும் தேனும் கலந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் இதில் அவ்வளோ சத்து இருக்குது. மலைவாழ் மக்கள் இன்றைக்கும் வந்து தினையை வந்து முக்கிய பயிராக அவங்க சாப்பாட்டில் சேர்த்திக்கிறாங்க. நம்ம அனைவருமே தினைங்கிற பயிரை சேர்த்திக்கணும். இதில் வந்து நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு சத்து இருக்குது இல்லையா. இப்போ நீங்கள் வந்து நம்ம நெல்லெல்லாம் எடுத்துட்டோம், அதாவது நெல் அரிசி, அதில் எடுத்துட்டால் கொழுப்பு சத்தே கிடையாது, மாவு சத்து தான் உங்களுக்கு அதிகம் இருக்கும். இதில் கொழுப்பு சத்து இருக்குது, ஆனால் அது நன்மை செய்யக்கூடியது. நம்ம இது சொல்லுவோம் இல்லைங்களா, பியூஃபா, அதாவது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு சத்து இதில் அதிகம் இருக்குது. பீட்டா கரோட்டின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் ஏன்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து இந்த தானியத்தில் இருக்குது. இது அது வந்து நமக்கு கண் பார்வைக்கு நல்லது. இங்கே தனிப்பயிராக போடணுங்கிறது இல்லை, பருத்தி, கடலை போன்ற பயிர்கள் கூட, அதாவது நமக்கு வியாபார ரீதியாக விளைவிக்கக்கூடிய பணப்பயிர்களை கூட நீங்கள் இது வந்து இப்போது ஒரு 8 வரிசை வந்து நிலக்கடலைக்கு அடுத்து ஒரு 2 வரிசை திணை போடலாம், அல்லது ஒரு 4-5 வரிசை பருத்திக்கு பிறகு ஒரு 2 வரிசை வந்து திணை போடலாம், இல்லை 8 அல்லது 6 வரிசை திணையை போட்டுட்டு ஒரு 2 வரிசை வந்து பயிர் வகை பயிர்கள், துவரை அல்லது வந்து நான் உங்களுக்கு உளுந்து, பாசிப்பயிறு, இந்த மாதிரி நம்ம வந்து போடலாம். ஆமணக்கு கூட நம்ம போடலாம், 8 வரிசை வந்து திணை போட்டுட்டு ஒரு 1 வரிசை வந்து ஆமணக்கு போடலாம். அப்படி வந்து நீங்கள் இதை வந்து கலப்பு பயிராகவும் கூட நம்ம செய்யலாம். இது எங்கே வேணாலும் விளைவிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு பொதுவாகவே பட்டம்னு பார்த்தா ஆடிப்பட்டம், புரட்டாசி பட்டம், திணை போன்ற சிறுதானிய பயிர்கள் எல்லாமே நம்ம வந்து மானாவாரியாக தான் விவசாயம் பண்ணுறோம். அப்போ மானாவாரியாக எப்போ விவசாயம் பண்ணுவோம்? சில பகுதி தமிழ்நாட்டோட சில பகுதிகளில் பார்த்தோம்னா நமக்கு ஆடிப்பட்டத்தில் முக்கியமாக மழை கிடைக்கும். தெற்கு மாவட்டங்கள் போன்ற பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வடகிழக்கு பருவமழை கிடைக்கும். ஸோ பருவமழையில் நம்ம இதை விதைச்சோன்னா ரொம்ப சரியாக இருக்கும். பருவமழையில் விதைக்கிறப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. திணையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இது நல்லா வறட்சியை தாங்கும், வெப்பத்தை தாங்கும், ஆனால் தண்ணி தேங்கி நின்னா வேரழுகள் அந்த மாதிரியான நோய் கிருமிகள் வந்து இந்த பயிரை வந்து தாக்குறதுனால உங்களுக்கு மஞ்சள் அடிச்சிடும். பயிர் வந்து நல்லா பசுமையாக, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த மாதிரி பசுமையாக பயிர் இருக்காது, மஞ்சள் அடிச்சிடும். சரியான வகையில் வேருக்கு வந்து காற்றோட்டம் இருக்காது, அது மூச்சு விட முடியாது. வேரும் நம்மளை மாதிரி மூச்சு விடணும். மூச்சு விட்டால் தான் சிறுதானிய பயிர்கள் வந்து நல்லா வந்து விளைச்சல் கொடுக்கும். தண்ணிக்குள்ளேயே தேங்கி நிற்கிறதுக்கு, இப்போ நெல் போன்ற பயிர்கள் எடுத்துட்டால் தண்ணி தேங்கியே இருந்தாலும் நல்லா வந்து மூச்சு விட்டு அது வந்து உங்களுக்கு அறுவடைக்கு வரும். ஆனால் திணை போன்ற பயிர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வடி வசதி இருக்கணும். மற்றபடி வந்து செம்மண், களிமண், இருமண் கலந்த எந்த பகுதியிலையும் உங்களுக்கு வந்து இந்த திணை பயிர் வந்து வரும். தண்ணி மட்டும் தேங்கி நிற்காம நம்ம பார்த்துக்கணும். இந்த திணையோட வயது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தியந்தல் 1 அப்படிங்கிற இந்த திணையோட வயது 80-85 நாள், அதாவது 80-85 நாளைக்குள்ளே நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். எவ்வளோ விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 800-1000 கிலோ வரைக்கும் கிடைக்கும். சரியான முறையில் நம்ம வந்து இந்த திணை பயிரை பராமரித்தோம் அப்படின்னு சொன்னால் 800-1000 கிலோ கிடைக்கும். இந்த ரகத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய கதிர்கள், நீளமான பெரிய கதிர்கள், அடர்த்தியான மணிகள். இந்த கதிரில் பார்த்தீங்கன்னா நல்ல அடர்த்தியான மணிகள் இருக்கும். 2-3 தூர்கள், ஏன்னா அதிகம் தூர் இருந்தால் ஒரே சமயத்தில் நமக்கு அறுவடைக்கு வராது. அதனால் 2-3 தூர், ஒரு பயிரில் வந்து 2-3 கதிர் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு கதிரும் நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும், மணிகள் வந்து நல்ல கவர்ச்சியான பொன்னிறத்தில் இருக்கும் உங்களுக்கு இதோட மணிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு வந்து ஒரே சமயத்தில் வரும். இந்த பயிர் வந்து சாயாமல் இருக்கும், அறுவடை சமயத்துலேயும் சாயாமல் இருக்கும். கதிர்கள் எல்லாம் வந்து
ஒரே மாதிரி உங்களுக்கு வளைஞ்சு ரொம்ப அழகா இருக்கும். இந்த அத்தியந்தல் ஒண்ணுங்கிற ரகம் வந்து சுயமகிருந்த சேர்க்கை உடையது. ஒரு முறை விதை நல்லா இருக்குன்னு நீங்க வாங்கிட்டு போய் விதைச்சீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்க 7-8 வருஷத்துக்கு கூட நீங்க இந்த பயிர் விதையை வந்து நீங்க எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். அத்தியந்தல் ஒன்றுங்கிற ரகம் விதைகள் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறுதானிய மகத்துவ மையம் அத்தியந்தல் திருவண்ணாமலையில இந்த இது கிடைக்கும்.